Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொங்கல் வந்துருச்சு, பொங்கலை கரும்பு ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற பெண்களுக்கு மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவலேஷனுக்கு அப்புறமா இல்லை நான் ஃபாலிக்குள்ளே ஸ்டடி பண்ணியிருக்கேன், நான் ஐயூஐ பண்ணியிருக்கேன், டேப்லெட் எடுத்துட்ருக்கேன், நாள் தள்ளி போயிருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் அங்கங்கே கமெண்ட்டில் வந்து 2 டேஸாகவே இந்த கமெண்ட் வந்து பார்க்க முடிஞ்சுது. கரும்பு வந்து சாப்பிட்லாமா, கரும்பு சாப்பிட்றதுனால எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. அண்ட் ஃபியூ சிஸ்டர் பார்த்தீங்கன்னா, அந்த பனங்கிழங்கு வந்து ஹீட்டா, ஸோ பனங்கிழங்கு சாப்பிட்டா வந்து பாடியோட ஹீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுமா, ஆஃப்டர் ஓவலேஷன் பனங்கிழங்கு அண்டு கரும்பு சாப்பிடலாமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கரும்பு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் நிறைய சத்து இருக்குது. ஆனால் கரும்பில் பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜீனி நாட்டு சர்க்கரை எல்லாமே பார்த்திங்கன்னா கரும்பில் இருந்தால் எடுக்கிறோம். ஸோ கரும்பு வந்து அதில் இனிப்பு கண்டென்ட் அதிகம். நம்ம வந்து இப்போ நிறைய பெரிய கரும்பு வந்து சாப்பிட்டுட்டே இருக்க போகிறது கிடையாது. காலையில் ஒரு கட்டை, மத்தியானம் ஒரு கட்டை, ஈவினிங் ஒரு கட்டை, அந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். நமக்கே வாய் வலிச்சிரும், பல் வலிச்சிரும், நாக்கு பொத்து போயிடும். ஸோ அதிகபட்சம் நம்ம வந்து ஒரு சின்ன கட்டை தான், நம்ம வந்து குட்டியாக ஒரு சின்ன பீஸ் தான் நம்ம வந்து கரும்பு சாப்பிட போகிறோம். அதனால உங்களுக்கு சுகர் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆஃப்டர் ஓவலேஷனும் கரும்பு வந்து நீங்கள் சாப்பிட்லாம். கரும்பு இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப வெறும் வயிற்றில் அந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ரொம்ப பசியில் இருக்கும்போது கரும்பு சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு சீக்கிரம் உங்கள் உடம்புல வெறும் சுகர் மட்டும் இருக்கும்போது மேபி அது உங்களுக்கு அந்த சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிடும். பட் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டு இல்லை ஒரு மீல்ஸ் சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் தான் ஆகுது அப்படின்னும் போது நீங்கள் கரும்பு வந்து சாப்பிட்லாம். ஸோ சுகரோட எஃபெக்ட் வந்து உங்கள் உடம்புல வந்து பெருசாக இருக்காது. ஸோ ஆஃப்டர் ஓவலேஷனும் சாப்பிட்லாம். ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயே பண்ணுறவங்க, நாள் தள்ளி போயிருக்கவங்க, இயர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க, இப்போ தான் பாசிட்டிவ் ஆயிருக்கு, இல்லை கிட்டில் செக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து சின்ன பீஸ் வந்து எடுத்துக்கலாம். நிறைய எடுக்க வேண்டாம். நிறைய எடுத்தீங்கன்னா அது சுகர் வந்து லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அது நல்லது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்கிழங்கு ஹீட்டாக பழங்கிழங்கு சாப்பிடலாமா ஆஃப்டர் ஓவலேஷன் கேட்டால், தாராளமாக சாப்பிட்லாம். பழங்கிழங்கு வந்து ஹீட்டோ இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லோ கிடையாது. நிறையா ஃபைபர் இருக்குது அதில், அது நல்லா சத்தும் கூட, அயன் சத்து ஃபைபர் நிறையா சத்துள்ள ஒரு கிழங்கு தான் அது. அது வருஷத்தில் எல்லா நாளும் நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. சில மாதங்கள் அந்த பொங்கல் வெட்டி வரக்கூடிய டைமில் தான் அந்த பனங்கிழங்கு வந்து கிடைக்கும். ஸோ தாராளமாக வாங்கி நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. நார்லாம் எடுத்துகிட்டு வயிறு வலி வராதபடிக்கு சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா, நான் கரும்பு சாப்பிட்டு எனக்கு கரும்பு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு நாக்கு வந்து பொத்து போன மாதிரி செவந்து ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தா அந்த மாதிரி ஆகும், பொத்து போகிற மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி வந்து உடனே குடிக்காதீங்க. வேறு எந்த ஒரு ஃபுட்டும் கரும்பு சாப்பிட்டு ஒரு 1/2 ஹவர் எதுவுமே எடுக்காதீங்க. அதே மாதிரி சில கரும்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், நமக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிக்கும், எனக்குமே அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கரும்பு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சுன்னா அதை அப்படியே வச்சுருங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண கட்டை வீணாகும், ஃபுல்லாக சாப்பிடணும் அப்படின்றத நினைக்காதீங்க. அது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட்னால நமக்கு அந்த மாதிரி ஆகும். அதில் இருக்கக்கூடிய அந்த உமிழ் நீர் சம்திங், எனக்கு அதை எப்படி வேர்டு சொல்கிறதுன்னு தெரில, அதில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ்னால நமக்கு வந்து அந்த மாதிரி ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. எல்லா கரும்பும் அப்படி இருக்காது, ஒரு சில கரும்பு அப்படி நமக்கு நாக்கில் சுள்ளுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்குன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு கரும்பு வேறு பீஸ் வந்து சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோட பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.